Hi friends and hi students, welcome to our channel. So, நம்மளுடைய இந்த PGTRB and set exam classல இப்போ complex analysis revision போயிட்டு இருக்கு. இந்த revisionல நான் வந்து நம்ம பார்த்தது எல்லாமே set exam as well as PGTRB காக. இன்னும் சில பேர் என்ன கேட்டிங்க, நாங்கள் net exam-க்கு prepare பண்ணுறோம், ஸோ அதுக்கும் சேர்த்து சொல்லிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி நடத்தணும் இல்லையா, அந்த டாபிக் ஒரு PDF ஒன்று கொடுத்துருப்பேன், அந்த PDF மெட்டீரியல் அப்புறம் என்னோட ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அது எல்லாம் முதல்ல கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிட்டாலே ஒரு 80% நாலேஜ் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் கிடச்சிடும், பேசிக் நாலேஜ் கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டடின்னு ஒரு கொஸ்டின் ஒரு PDF ஒன்று கொடுத்துருப்பேன், செகண்ட் லெவல் ஆஃப் ப்ராக்டிஸ்னு ஒரு கொடுத்துருப்பேன். அதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் சால்வ் பண்ண அப்போ உங்களுக்கு என்ன அந்த ப்ராக்டிக்கல் திங்கிங் இருக்கு இல்லையா, அந்த திங்கிங் நாலேஜ் இன்னும் டெவலப் ஆகும். ஓகேவா? ஸோ ஓரளவு நம்ம என்ன பண்ணோம், பேசிக் நாலேஜ் கற்றுக்கிட்டோம். நெட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் என்ன? ஸோ இது வந்து ஆக்சுவலாக 2019 என்னோட ஸ்டூடெண்ட்காக நான் கிரியேட் பண்ண ஒரு எழுதின ஒரு மெட்டீரியல். ஸோ வந்து 2019 கொஞ்சம் கண்டிப்பாக வந்து டைம் பாஸ்க்காக நான் எழுதுனதுங்கிறதுனால கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங்லாம் டெவலப் ஆகாது. பட் இது நோட்ஸ் ஒரு 25 pages மேலே இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக இந்த ஸ்கேன் பண்ணுறதுல 25 pages தான் பண்ண முடியுங்கிறதால இதில் வச்சிருக்கேன். நிறைய பேஜஸ் இருக்கும், நான் அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் எஸ்பெஷலி நெட் எக்ஸாம் நான் என்ன பண்ணுவேன், இந்த பார்ட்டை ரெண்டாக பிரிச்சிடணும், நாலு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த நாலு பார்ட்டை ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் என்ன பண்ணியிருப்பேன்னா, உங்களுக்கு சிஎஸ்ஏஆர் எக்ஸாம் நீங்கள் நெட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஏன்னா அதிகமான ஸ்கோரிங் கொடுக்குற சப்ஜெக்ட் என்னென்னா இதுதான், இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் தான் வரும்னு தெளிவாக சொல்ல முடியும். நெட் எக்ஸாமில் நம்ம பார்க்குற இந்த மாதிரி மெத்தட் தான் நமக்கு வரும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக காம்ப்ளெக்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் நெட்டுக்கு படிக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு PDF ஒன்று கொடுத்தேன், அந்த PDF ஃபஸ்ட்டு படிங்க. செகண்ட் லெவல் இந்த செகண்ட் புக் கொடுத்துருக்கேன், நம்பர் 1 468 pages கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த புக்கு படிங்க. அந்த புக்கில் நான் சொல்லிவிட்டு சாப்டர்ஸை மட்டும் கோத்ரூ பண்ணாலே போதும். ஸோ இதில் நான் என்ன சொல்லுவேன், எந்த நெட் எக்ஸாம் படித்தாலும் இதுமாதிரி மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் PDF நான் கொடுக்குறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இந்த டாப்பிக்கில் 6x8 அந்த 6x8 இதில் வந்து பார்ட் பி கொஸ்டின் உண்டு. நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னது, நெட் எக்ஸாம் பார்ட் பிக்கு 3 marks, பார்ட் சிக்கு 4.75 marks. அப்போது உங்களுக்கு இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனும் சிஆர் ஈக்குவேஷன் மட்டும் படிச்சிங்கன்னா 2 பார்ட் பி கொஸ்டின் வரலாம், இல்லை 1 பார்ட் பி 1 பார்ட் சி கொஸ்டின் வரலாம். ஓகேவா? அப்போ நம்மகிட்ட எத்தனை இருக்குது, இந்த ஒரு பாட்டை படித்தாலே 6 marks இல்லைனா ஒரு 8 marks கிட்ட உங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி தான் அடுத்த டாப்பிக்கில் சிங்குலாரிட்டியில், சிங்குலாரிட்டியில் கண்டிப்பாக ஒரு பார்ட் பி இல்லைனா பார்ட் சி கண்டிப்பாக ஒரு டாபிக் இருக்குண்டா, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி டெய்லர் சீரிஸ் லாரன் சீரிஸ் ரெசிடியூ ப்ராப்ளம் கேட்டால் ரெசிடியூவில் கண்டிப்பாக 2 questions இருக்குமா, கண்டிப்பாக 2 questions ரெசிடியூஸில் இருக்கும். அது டெய்லர் சீரிஸ் அண்ட் லாரன் சீரிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்து கன்ஃபார்ம் அண்ட் மேப்பிங் அண்ட் மாபிசம். ஸோ இது மினிமம் நீங்கள் எத்தனை மார்க் வரலாம், 30 marks 35 marks. நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், 30 marks நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிமம் மார்க் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 30 marks இந்த டாப்பிக்லாம் படித்தாலே எத்தனை மார்க் வந்துடும், 30 marks. நான் பாஸ் பண்ணுறதுக்கு எத்தனை மார்க் கட் ஆஃப் நான் சொல்லியிருக்கேன், நெட் எக்ஸாமுக்கு 92 marks தான் நீங்கள் நெட் எக்ஸாமில் பாஸ். 92 30 marks இதிலே வந்துடுச்சு, மீதி 60 marks படிக்கும் இல்லையா. அப்போ நெட் எக்ஸாம் படிக்கும்போது 20 marks பார்ட்டியே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம, ஏன்னா வந்து அதில் 30 marks இருக்கும். 15x2 மார்க் ஏவை பொறுத்த வரைக்கும் 15x2 30 marks கொஸ்டின் இருக்கும். நீங்கள் அதில் கண்டிப்பாக 10 questions மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டால் அட்டன் பண்ண முடியும். 10x2=20 marks கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்குது. நான் எத்தனை மார்க் சொன்னேன் ஃபஸ்ட்டு, மொத்தமாக கட் ஆஃப் வந்து 92, அதில் பார்ட்டில் வந்து இது 20 marks இதில் எடுத்துடலாம். பார்ட் ஏ மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 20 marks எடுத்துடலாம். இப்போ நான் சொன்ன காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் மட்டும் படிச்சுன்னா 30 marks எடுத்துடலாம். அப்போ எத்தனை மார்க் வந்துருச்சு, 50 marks வந்துட்டு. மீதி உள்ள போர்ஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சம் நான் சொன்னால மீதி 6 subjects சொல்கிறேன் இல்லையா, அந்த சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சனால கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் எடுத்துலாம். நீங்கள் 51 2 questions ரெடி ஆகிடுச்சு, அப்போ 4 marks ரெடி ஆகிட்டு, அப்போ 1, 2, 3, 51 நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம் உங்களோட ஸ்கோரை. ஓகேவா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நெட்டுக்கு இந்த 92 டார்கெட் பண்ணுங்கள், 92 to 100 நீங்கள் டார்கெட் பண்ணாலே போதும், நீங்கள் நெட்டு ஈஸியாக கிளியர் பண்ணலாமா. ஓகேவா? ஸோ அதில் கேட்டால் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே தான் உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் சில கொஸ்டின்ஸ் நான் வந்து தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், இதில் சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்காக. ஓகேவா? ஸோ இதில் நிறைய பார்ட் பி கொஸ்டின் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பார்ட் சி கொஸ்டின்ஸ்லாம் எடுத்திருப்பேன். இது எல்லாமே நான் ஆல்ரெடி சில கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த இருக்க பாருங்கள், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதில் எஸ்பெஷல் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த கொஷின் தான் அதாவது 15th question சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த 15th question இருக்குல்ல மேம், இங்கே பாருங்களேன், எப்பவுமே சிஆர் ஈக்குவேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. சிஆர் ஈக்குவேஷனில் 3 forms இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். சிஆர் ஈக்குவேஷனாக என்ன எல்லாமே ஆல்ரெடி ஒரு கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். சிஆர் ஈக்குவேஷன் ஒரு PDF கொடுத்துருப்பேன், அந்த PDF படித்தாலே ஓரளவு நான் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் ரிலெவண்ட்டாக இருக்கும். இங்கே சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் அட் ஆரிஜின்,
நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின் ஒரு ஏவாவே கொடுத்துட்டாங்க. இதில் சாட்டிஸ்ஃபைட் அட் ஆர்ஜின், நாட் சாட்டிஸ்ஃபைட் அட் ஆர்ஜின், அனலிட்டிக் அட் ஆர்ஜின், நாட் அனலிட்டிக் அட் ஆர்ஜின். அப்போது இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு சிஆர் ஈக்குவேஷன் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிங்க. எஃப் டேஷ் ஜீரோ கண்டுபிடிச்சோம்னா எஃப் ஆஃப் இசட் மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ பை இசட் மைனஸ் ஜீரோன்னு சொல்லுவோம் இல்லையா. இசட் மைனஸ் ஜீரோனா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி வந்தாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எக்ஸும் ஒய் கோஆர்டினேட் வந்தால் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸுங்கிற பாத்தில் எக்ஸுக்கு பதிலாக நான் ஒரு வேல்யூ கொடுக்கும்போது ஒய்க்கு பதிலாக ஒரு வேல்யூ மாறிட்டே வரும். அப்போது ஒரு ரூட் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு ரூட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது என்ன ஆகுது, சாட்டிஸ்ஃபை பண்ணல, லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகலை, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நம்ம தெரிஞ்சுக்கணும், லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னால் லிமிட் இல்லைன்னு அர்த்தம் இல்லைடா. ஒரு லிமிட், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு லிமிட் தான் டிஃபைன்ட் ஆகிருக்கணும். மோர் தென் ஒன் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனாலுமே அதுக்கு என்ன பேர், டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா பேர். ஓகேவா. அப்போ என்ன சொல்லலாம், எக்ஸுக்கு பதிலாக நிறைய வேல்யூ கொடுக்க கொடுக்க தான் மாறுதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் 0.0 தான் இங்கே கேட்டிருக்காங்க, எல்லாமே அட் ஆரிஜினில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 0.0 அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், 0/0 சம்திங் இஸ் டிஃப்ரென்சியேஷன், அது சிஆர் ஈக்குவேஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் அட் ஆரிஜின். நீங்கள் வேணால் யூன் எடுத்துக்கோங்க அண்ட் வீன் எடுத்துக்கோங்க. யூஎக்ஸ் விஐ போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபார்மெட்டில் கூட நீங்கள் போட்டுக்கணும். இங்கே என்னடா விரும் விஏ இல்லை, அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கணும், ஐ ஜீரோ, அதாவது வி ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கணும். விஎக்ஸ் இஸ் ஆல்சோ ஜீரோ ஆஸ் வெல் அஸ் விஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ யூஎக்ஸ் அண்ட் யூஐ கண்டுபிடிங்க, அட்டு 0.0 அப்ளை பண்ணால் அப்போ என்ன கிடச்சிரும், சிஆர் ஈக்குவேஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அட் ஆரிஜின். இது ஒரு பார்ட் பி க்வெஸ்சன். உங்களுக்கு எத்தனை மார்க் இருக்குது, 3 மார்க் உங்ககிட்ட இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் அடுத்த க்வெஸ்சன் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆ, இந்த 16th க்வெஸ்சன் பாருங்களேன். க்வெஸ்சன் என்ன, இ பவர் இசட் பை இசட் மைனஸ் 2dz வேல்யூ என்ன. உங்களுக்கு ரீஜன் என்ன சொல்லியிருக்காங்க, மாட்லஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. பார்ட் 1 என்ன, 0 என்னன்னு கண்டுபிடிக்கணும். 0 என்ன, இங்கே டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணுறதுக்கு பேர் தான் 0. அப்போது இங்கே டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணால் இசட் மைனஸ் 2 ஈக்குவல் 0 பண்ணால் இசட் ஈக்குவல் டு 0. அப்போ போல் என்னது, இசட் ஈக்குவல் டு 2. இப்போ போல் தெரிஞ்சுட்டா, செகண்ட் பார்ட் நான் என்ன சொன்னேன், ரீஜியனுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிங்க. மாண்ட்லஸ் இஸ் ஈக்குவல் டு 1ல அப்ளை பண்ணான்னு சொல்லியிருக்கேன், நான் ஒரு மேடம் சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா. என்ன பண்ணணும், இந்த போலை கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணணும். இங்கே 2 போடுறேன், 2 <= ஈக்குவல்டா வருதா, கண்டிப்பாக தப்பாக வருது. என்ன சொல்லியிருக்கேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் லெஸ் ஆர் ஈக்குவல் டு போட்டு பார்க்கணும், அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த இன்இக்குவாலிட்டி சரியாக இல்லை, இன்இக்குவாலிட்டி சரியாக இல்லை, தப்பான இன்இக்குவாலிட்டின்னு தோணுச்சுன்னா அப்போது உள்ளே இல்லைன்னு அர்த்தம். அந்த பாயிண்ட் இன்சைட் இல்லை, உள்ளே இல்லை, அவுட் சைடில் இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், அவுட் சைடில் இருந்தால் இன்டகிரேஷனோட வேல்யூ 0. அப்படி ஒரு பார்ட் பி மார்க்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 3 மார்க் கிடச்சிருச்சு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இருக்கும், நீங்கள் ப்ரீவியஸாக கொஸ்டினை சால்வ் பண்ண சால்வ் பண்ண உங்களால் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ண முடியும், உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நீங்கள் போட முடியும். இப்போ இதெல்லாம் பாருங்களேன், ஆ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ரெசிடியூ தேரத்தை யூஸ் பண்ணி தான் போடணும், நம்ம ரெசிடியூன்னு நினைக்க மாட்டோம். இப்போ ஒரு ஐடிட்டான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வந்து இது வேறு ஏதோ ஒன்று நினச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து ரெசிடியூ ப்ராப்ளம். இப்போ பாருங்களா, இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஒரு பார்ட் பி கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின். இதில் என்ன சொல்லியிருக்கோம், இ பவர் ஐடிடா. இதில் என்ன பண்ணணும்னா, இ பவர் ஐடிடான்னு இருக்குது. முதல்ல என்ன லிமிட் இருக்குது, 0 to 2π. 0 to 2π அப்படிங்கிறது கம்ப்ளீட் சர்க்கிள்னு அர்த்தம், சர்க்கிள் தானே. அப்போ சர்க்கிள்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லிடலாம், நம்ம என்ன பண்ணலாம், யூனிட் சர்க்கிள் கம்பேர் பண்ணி என்ன பண்ணிடலாம், மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 கம்பேர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன் போடலாம். அதுதான் நான் எடுத்திருக்கேன், இசட் ஈக்குவல் டு இ பவர் ஐடான்னு எடுத்துக்கோங்க, டிஃப்ரென்சியேஷன் பண்ணியிருக்கேன் டிடிடா. இப்போ வேரியபிள் எல்லாமே டீட்டாவில் இருந்தது, அதை ஃபுல்லாக நான் எதுக்கு மாற்றுறேன், இசட்டுக்கு மாற்றுறேன். அப்போது வேரியபிள்ஸை மாற்றும்போது சைமல்டேனியஸாக என்ன பண்ணணும், அதோட லிமிட்ஸையும் மாற்றணும். ஓகேவா, லிமிட்ஸையும் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா லிமிட் என்னாகும், 0 to 2π அப்படிங்கிற லிமிட்டை மாற்றிக்கோங்க. 0 to 2π மாற்றிட்டா என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லாமே இசட்டில் உள்ள அங்கே வந்து டீட்டாவில் உள்ளது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இசட்டுக்கு மாறிடுச்சு. அப்போ என்னாகும், இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஓகேவா, அப்போ மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1. இப்போ நாங்கள் இசட் ஈக்குவல் டு 0, 0ங்கிறது கண்டிப்பாக அந்த பாயிண்ட்டில் இருக்கும். அப்போ 2πi × ரெசிடியூஸ் கண்டுபிடிச்சா வேல்யூ முடிஞ்சிருச்சு. ரெசிடியூ அப்ளை பண்ண என்னாகும், இசட் ஈக்குவல் டு இ பவர் 0 இஸ் 1ன்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது பாருங்கடா, இதில் டைரெக்டாக போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியாது நினைக்கிறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இதில் பாருங்களேன், 1/z வெளில ஒன் பை ஐயை வெளில எடுத்துருங்க. இ பவர் இசட்டில் இசட் ஈக்குவல் டு 2 டபுள் போல் இல்லையா, ஏன்னா இசட் ஈக்குவல் டு 0 டபுள் போலில் வந்திருக்கு. டபுள் போலில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தடவை டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். அப்போ இ பவர் இசட்டை நீங்கள் ஒரு
அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு இசட் தான். அப்புறமா என்ன பண்ணணும், அதில் இசட்டுக்கு பதிலாக ஜீரோன்னு அப்ளை பண்ணணும் பை ஒன் ஃபேக்டோரியல். அப்போ இப்போ ஒரு இசட்டில் இசட்டுக்கு பதிலாக ஜீரோ போட்டால் என்னாகும், எனித்திக்கு போய் ஜீரோ பிகம்ஸ் ஒன். அப்போ ஒன் பை ஒன் ஃபேக்டரி இஸ் ஆல்சோ ஒன். அப்போ இந்த ஃபுல் வேல்யூமே ஒன்று ஆகிட்டு. முன்னாடி என்ன இருக்குது, ஒரு ஒன் பை ஐ இருக்குது. அப்போ ஒன் பை ஐயை நம்ம என்ன பண்ணிடலாம், மேலே கொண்டு வந்துட்டால் ஒன் பை ஐ இருக்குது, மேலே ஐ. நான் என்ன சொல்லியிருக்கேன், டினாமினேட்டில் என்னென்னலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஜீரோ வரக்கூடாது, மைனஸ் நம்பர் வரக்கூடாது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது, அண்ட் விகிதமுற மூலங்கள் வரக்கூடாது, இட் இஸ் ரிடாக்ஷன் நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ கான்ஜுகேட்டில் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஐயில் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஒன் இன்ட்டு ஐ, ஐ இன்ட்டு ஐ இஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர், இட் இஸ் மைனஸ் ஒன். அப்போ என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் ஐ கிடச்சிருக்கு இந்த ஒரு பாயிண்டில் ரெசிடியூ. ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு இதிலே நிப்பாட்டிடுறீங்கடா. நமக்கு இன்டகிரேஷன் வேணும்னா என்னது 2 பை ஐ இன்டூ சம் ஆஃப் த ரெசிடியூ மைனஸ் ஐ. அப்போ போடும்போது என்னாகும், 2 பை என்னாகும், ஐ இன்டூ ஐ மைனஸ் ஒன். இங்கே மைனஸோட மைனஸ் போடும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும், ஆன்சர் 2 பை. இங்கே நிறைய பேர் எதோட நிப்பாட்டிக்கிறீங்க, எதோட நிப்பாட்டிக்கிறீங்க, ரெசிடியூ கண்டுபிடிச்சா வேலை முடிச்சுட்டு நினைக்கிறீங்க. முன்னாடி 2 பையை மல்டிப்ளை பண்ண மறந்துடுறீங்கடாமா, ஓகேவா. அப்போ ஆன்சர் என்னது, பி. வித்தின் 2 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு 3 மார்க் கொஸ்டினை நம்ம வாங்கிட்டோம், ஓகேவா. அடுத்து லியோவலி தியரம்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அந்த லியோவலி தியரத்துலேருந்து கேட்டிருக்க கொஸ்டின் தான் இது. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், சரியா. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸையும் பாருங்கடமா, அப்போ தான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ்லாம் புரியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆப்ஸ் முடிச்சிட்டோம், இன்னும் 2 டேஸில் அப்டாக்ட் அல்ஜிபிள் ஆஸ் வெல் அஸ் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கப்போம். ஸோ எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. ஷோ ஆல் தி பெஸ்ட். உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வீணாக போகாது. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்கள் 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் 10 மினிட்ஸை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கடவுளுக்கான ஒரு ரிவார்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் எப்பவும் வீணாக போகாது. தயவு செஞ்சு ஹார்ட் ஒர்க்கில் மட்டும் வந்துடுறாங்க. ஷோ ஆல் தி பெஸ்ட், ஹாவ் அ நைஸ் டே.